இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபு புஸ்தகம் 36:16. அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி சொல்கிற வாக்கியத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்தில் வைக்கும் பொழுது கொழுமையான பதார்த்தங்களால் நம்முடைய பந்தி நிறைந்திருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். இனிமே சங்கீதம் 4:1 வாசிக்கும் பொழுது, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி எனது விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கலாம். அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் வைக்கிற தெய்வம் என்று சொல்லி அறிந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்ல ஒரு காரியத்தை பார்க்கலாம். இனிமேல் யாத்திரா புஸ்தகம் 1:12 வாசிக்கும் பொழுது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பல்கி பெருகினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை ஒடுக்கிறவர்களுக்கு மத்தியிலே விசாலத்தில் வைக்கிறதோடு நம்ம எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் பெருக செய்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமேல் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30:20 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆனால் நாம் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகா இறக்கமலை இயேசு கிறிஸ்துவே, இந்த வெளியில் சமூகத்தை நோக்கி பார்க்குறங்க தாமே. ஒடுக்கினவர்கள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒடுக்கும் பொழுது ஒடுக்கப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கொடுமையான பதார்த்தங்களால் எங்களை பந்தியை நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எவ்வளோவாய் ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளோவாய் பெருக செய்கிற தேவன்னு சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், எங்களை நீ ஆசீர்வித்து பல்கி பெருக செய்து நாமத்தை மகிமைப்படுத்தவும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.